வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருநெல்லை நடராஜர் கோயிலின் சிதம்பர ரகசியத்தை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம். இப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை மறைக்கும் பொழுது இது என்ன பெரிய சிதம்பர ரகசியமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா உண்மையிலே சிதம்பர ரகசியம் என்னன்னு படிக்கும்போது உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடுச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இந்து மத கடவுளோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இப்போ 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு தேவையான அறிவியலையும் ஆன்மீகத்தையும் அந்த காலத்தில் சொன்ன நம் மண்ணின் வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் நவீன புது புது மிஷின்களை மட்டுமே வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிச்சு சொன்ன நம் தமிழரின் வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டத்தில் சோழர்களால் ஒரு சிவன் கோயில் கட்டப்படுது. அங்கே தில்லை மரங்கள் அதிகமாக இருக்கனால அது தில்லை நடராஜர் கோயில் என்றும் அழைக்கப்பட்டுச்சு. காலம் போக்கில் அது சிதம்பரம் நடராஜர் கோயில் அப்படின்னு ஆக்கப்படுது. இந்த சிதம்பரம்னா சித்து அண்டு ஆம்பரம். சித்துனா நாணம், ஆம்பரம்னா ஆகாயம். இங்கே சிவன் ஆகாயலிங்கமாக இருக்கார். சிவனை பஞ்சபூதங்களாக பிரித்து வழிபட்டு வந்தாங்க நம் முன்னோர்கள். கேதர்நாத்திலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் மொத்தம் 8 சிவன் கோயில் இருக்கு. இந்த 8 சிவன் கோயிலுமே ஒரே நேர்கோட்டில் கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2 கோயிலுக்குமே சுமார் 2383 கிலோமீட்டர் இருக்கு. இந்த தொலைவிலுமே ஒரே நேர்கோட்டில் 8 சிவன் கோயிலை கட்டியிருக்காங்க. இதில் 5 சிவன் கோயில் பஞ்சபூதங்களாக வழங்கப்படுது. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆகாயம், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் நிலம், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயில் நெருப்பு, ஆந்திரா திரு காளகத்தேஸ்வர் கோயில் காற்று, திருச்சி ஜம்புலிங்கம் நீர். இப்படி 5 பஞ்சபூதங்களான கோயில்களை ஒரே நேர்கோட்டில் அந்த காலத்திலே கட்டி அமைச்சிருக்காங்க. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு மக்கள் 2 சமயங்களாக பிரிஞ்சிருந்தாங்க. ஒன்று சைவர்கள் சிவனை வழிபடுறவங்க, இன்னொரு வைணவர்கள் பெருமாளை வழிபடுறவங்க. இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையால் கொஞ்சம் கொஞ்சமாக கோயில்கள் அழிக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் தான் இந்த நடராஜர் கோயில் கட்டப்பட்டுச்சு. இந்த கோயிலில் சிவன் சன்னதிக்கு நேர் எதிராக பெருமாளுக்கும் ஒரு சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட மொத்த நிலப்பரப்பு 40-50 ஏக்கர். இந்த கோயிலில் 4 திசை கோபுரங்களும் 5 சபைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. கோயில் மனித உடலோடு தொடர்புடைய மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. மனித உடம்புல மொத்தம் 9 துவாரங்கள் இருக்கும். அதே மாதிரியே இந்த கோயிலுக்கு 9 வாசல்கள் இருக்கு. மற்ற அனைத்து கோயில்களுமே கோயிலோட கருவறை கோயிலோட மைய பகுதியில் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் கோயிலோட கருவறை மனித இதயம் போன்று இடது பக்கம் இருக்க மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு நமது நுரையீரல் 21600 வாட்டி மூச்சு இழுத்துவிடும். அதே மாதிரி இந்த கருவறையின் மேற்கூரை 21600 ஓடுகள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் முனிதர்கள் யாகம் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் சிவன் அவங்கள சோதிக்கிறாரு. அந்த முனிவர்கள் முன்பு ஒரு மோகினி உருவம் எடுத்து தோன்றாரு. இதை பார்த்த முனிவர்கள் தங்கள் தவத்தை மறந்து அந்த மோகினி அழகில் மயங்கி போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து தங்களோட தவநிலையை கைவிட்டதை நினச்சி கோபம் விடுறாங்க. இதனால் அவங்க யாகம் பண்ண அக்னி குண்டத்திலிருந்து பாம்பு புலி போன்ற பல மிருகங்களை தங்களோட சக்தியாக அனுப்புகிறாங்க. உடனே சிவன் அந்த பாம்பு அணிகலனாகவும் மிருகத்தோட தோலை ஆடையாகவும் எடுத்து ஆடையாகவும் அணிகிறாரு. சிவனோட வலது மேற்கையில் ஒரு உடுக்கை இருக்கும். உலகம் ஒரு ஒளியின் மூலம் உருவானது அப்படிங்கிறத குறிப்பிடும். சிவனோட இடது மேற்கையில் ஒரு நெருப்பு இருக்கும். அதாவது உலகம் அழிய போகிறது அப்படிங்கிறத குறிப்பிடுற மாதிரி இருக்கும். சிவனோட வலது மேற்கை அருள் புரிகிற மாதிரி இருக்கும். அது மக்களை காப்பாற்றுவதற்கான அறிகுறி. சிவனோட இடது கீழ்கை தூக்கி இருக்கும் காலை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும். அது மக்கள் அடைகளம் புரிவதற்கு தகுந்த இடத்தை குறிக்கும் அறிகுறி. தீர்த்தகரையில் சக்தி கேட்கும் வைபோகம் அப்படின்னு ஒரு திருவிழா நடைபெறும். இதுக்கு ஒரு கதை இருக்கிறது, அதை பற்றி பார்ப்போம். திருமூலகண்டர் அவரோட மனைவி ரத்தினம் ஒரு ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. திருமூலகண்டர் தன்னோட மனைவியை விட்டு வேறொருடன் தொடர்பில் இருக்கதை அவங்க மனைவிக்கு தெரியுது. உடனே அவங்க நீங்கள் உங்கள் வாழ்நாட்டில் இனிமேல் என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரெண்டு பேரும் ஒரே வீட்டிலே தனியாக பிரிஞ்சு வாழ்கிறாங்க. ஒரு நாள் ஒரு ஆண்டி வந்து திருமூலகண்டர்கிட்ட ஒரு திருவோடு ஒன்றை கொடுக்குறாரு. நான் காசி வரைக்கும் போகிறேன், நான் திரும்பி வர வரைக்கும் இந்த திருவோடை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறாரு.
கொஞ்ச நாளுக்கு கழிச்சு அந்த ஆண்டி வந்து திருப்பி அந்த திருவோடு கேட்குறாரு. திருமூலர் அவரோட வீட்டில் எல்லா பக்கமும் தேடி பார்க்கிறாரு, அந்த திருவோடு காணலை. உடனே அவர் இது தொடர்ந்தே போய்விட்டது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த ஆண்டி வந்து, நீ பொய் சொல்கிற, நீயும் உன் மனைவியும் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த குளத்தில், நான் சொல்கிற குளத்தில் முங்கி எந்திரிச்சு அந்த திருவோடை எடுக்கவே இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் திருமூலருக்கும் அவர் மனைவிக்கும் இடையே ஏற்கனவே தகராறுகிறது. உடனே திருமூலர் என்ன பண்ணுறாருனா, ஒரு குச்சி எடுத்து அவர் மனைவிட்ட கொடுத்து, குச்சியோட ஒரு பகுதியை நான் பிடித்து கொள்கிறேன், மறுபகுதியில் நீ பிடித்துக்கொள், நம்ம ரெண்டு பேருமே அந்த குளத்தில் முங்கி எழிஞ்சு இந்த திருவோடு எடுக்கல, நீ விட்ட சத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேருமே இந்த குச்சியை பிடிச்சிட்டு இந்த குளத்தில் போய் முங்கி எந்திரிக்கும் பொழுது, இவங்க கண்ணு முன்னாடி ரிஷபவாகத்தில் சிவபெருமான் ஊகாம்பிகையுடன் தோன்றாரு. இதை பார்த்து தம்பதியர் ஆச்சரியமாடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்க இளமையும் திருமணத்தை உணர்ந்துறாங்க. அதனால் இந்த சன்னதிக்கு இளமையாக்கினார் சன்னதி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. தம்பதியினர்கள் தங்களோட வாழ்நாட்டில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த கோயிலில் வந்து வழி நடராஜர் கால் சிலை முடியும் இடத்துல பூமியோட காந்த ஈர்ப்பு விசை ஜீரோவாக இருக்குது. அதனால தான் அந்த நடராஜர் சிலைக்கு நேராக செயற்கைக்குள் வரும் பொழுது கொஞ்சம் நேரம் செயல்படாமல் இருக்குது. உலகிலேயே மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனமான SCRT சுவிட்சர்லாந்து இருக்குது. அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தோட முகப்பு வாயில் என்ட்ரன்ஸில் நடராஜருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம், அவங்க அந்த சிலையை ஒரு பிரபஞ்சம் மாதிரி பார்க்குறாங்க. அதாவது அந்த சிலையோட வலது இடது மில்க்வே மாதிரி கருதப்படுகிறது. அந்த சிலையை சுற்றி இருக்க பாம்பு டைம் மாதிரி, நிற்காமல் ஓடுற பாம்பு டைம் மாதிரி கருதப்படுது. அந்த சிலையோட ஹார்ட், அதான் சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம், நம்ம வாழ்கிற பூமியெல்லாம் அங்கே தான் இருக்குது. அடுத்து அதை சுற்றி இருக்க வட்டம் பிரபஞ்சம் மாதிரி கருதப்படுது. பிரபஞ்சத்தோட மொத்த உருவத்தை நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா அது நடராஜ சிலை மாதிரி தான் இருக்கு. கருவறையில் இருக்க நடராஜ சிலைக்கு தீபாதாரனை காட்டி முடித்த பிறகு அவரோட வலது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் திரை போட்டு மூடப்பட்டிருக்கும். அந்த திரையை விளக்கி அதற்கு தீபாதனை காட்டுவாங்க. அங்கே ஒரு தங்க பூமாலை மட்டும் தொங்கப்பட்டிருக்கும். அதாவது சிவன் அங்கே உருவமாக இல்லாமல் அருவமாக இருக்கிறாரு, ஆகாய சிவலிங்கமாக இருக்கிறார். ஆகாயத்திற்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை என்பதை குறிப்பிடுவதே சிதம்பர ரகசியம். இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள உரிமை குரல்ங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்